ஃபேப்ரிக் பேர் வந்து பாப்கார்ன். ஸோ இதுதான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இது வந்து ஹோல்சேலும் பண்ணிட்டுருக்கு, ரீட்டைல். டேரக்ட் மேனுஃபேக்சர்கிட்டேருந்து வாங்குறதால வந்து உங்களுக்கு அந்த 20 ருபீஸ் கட் ஆகும். ஒரு ஷர்ட்டுக்கு 20 ருபீஸ், ஒரு வந்து 100 ஷர்ட் எடுக்கிறீங்கன்னா அதே உங்களுக்கு வந்து 2000 ரூபா காஸ்ட் சேவிங் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம் அப்படின்னா, சென்னை மாதவரமில் இருக்கிற ஃபியூசன் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற கடையில் இருக்காங்க. கடையோட ஓனர் இருக்கார். ஹலோ சார். ஹலோ ப்ரோ. சார், இப்போ வந்து இது வந்து நீங்களே மேனுஃபேக்சராக எப்படி இது? ஆமாம், நம்ம வந்து ஷர்ட் மேனுஃபேக்சரர். ஷர்ட் மட்டும் இல்லை, ஷர்ட்டு, டிஷர்ட்டு, ட்ராக்ஸு, அந்த ஐட்டம் மேனுஃபேக்சரர் கம் ரீட்டைல். நம்ம ஷாப் வந்து ரீட்டைல் வந்து மாதவரத்தில் கார்பரேஷன் ஆஃபீஸ் பக்கத்தில் நம்ம ஷாப் வச்சுருக்கோம். சரிங்க சார், நீங்கள் மேனுஃபேக்சரர்னு சொல்கிறீங்க, உங்கள் யூனிட் எங்கே இருக்குது மேனுஃபேக்சரிங்? யூனிட் வந்து ரெடில்ஸில் இருக்குது. ஷர்ட்டு, ஷர்ட்டோட யூனிட் வந்து ரெடில்ஸில் இருக்குது. டிஷர்ட்டு, ட்ராக்ஸ் எல்லாம் வந்து திருப்பூரில் இருக்குது நம்ம யூனிட். சரிங்க சார். சரி சார், இப்போ வந்து உங்ககிட்ட என்ன ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு? ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஐட்டம் வந்து ஓவராலாக வந்து பாப்கார்ன் டிஷர்ட்ஸ் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. பாப்கார்ன் டிஷர்ட்ஸ், அந்த ஃபேப்ரிக் பேர் வந்து பாப்கார்ன் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அது இம்போர்ட்டட் ஃபேப்ரிக். ஸோ அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வந்து அந்த பாப்கார்ன் மாதிரி வந்து பபுள்ஸ் நிறையா இருக்கும். அதனால இந்த ஃபேப்ரிக் பேர் வந்து பாப்கார்ன். ஸோ இதுதான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இது வந்து ஹோல்சேலும் பண்ணிட்டுருக்கு, ரீட்டெயிலும் பண்ணிட்டுருக்கோம். ரீட்டெயிலில் வந்து 5 டிஷர்ட் வெறும் 1099 கொடுத்துட்ருக்கோம் நம்ம. ஹோல்சேல், ஹோல்சேல் ப்ரைஸு டிஃபர்ஸ், அந்த ஃபேப்ரிக் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து. பட் ஹோல்சேல் கேட்குறவங்க வந்து தனியாக என்கொயரி பண்ணிங்கன்னா, ஸோ மினிமம் 50 பீசஸ் 60 பீசஸ் அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் பண்ணித்தரலாம். ஆமாம். ஸோ இதில் வந்து கலர் சார்ட்ஸ், ஏகப்பட்ட கலர் சார்ட்ஸ் இருக்குது. 1, ஸோ 2. ஸோ இது வந்து பிளெயின். ஸோ காலரில் இங்கே மட்டும் பைப்பிங் கொடுத்துருக்கோம், கான்ட்ராஸ்ட் பைப்பிங் கொடுத்துருக்கோம். என்ன ட்ரெண்டிங்காக கரண்ட் மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்டிங்காக கரண்ட்டில் போயிட்டுருக்கோ அந்த ஆர்டிக்கல் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த பாப்கார்ன் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா 1100 ரூபாய் கொடுக்கறதா சொன்னீங்க. இதே நாங்கள் வெளியில் வாங்கினா உங்ககிட்ட வாங்காமல் எவ்வளோ கூட கிடைக்கும்? ஸோ இப்போ நீங்கள் வெளியே வேறு யாராவது ரீட்டைல் ஷாப்பில் வாங்கினீங்கன்னா நான் கேரண்டியாக என்னால் சொல்ல முடியும், ப்ரைஸ் வந்து 375 கம்மியாக கிடைக்காது இந்த ஃபேப்ரிக் இந்த குவாலிட்டியில். ஸோ நம்ம வந்து ஸ்மால் சைஸ் மட்டும் இல்லை, ஸோ ஃபேப்ரிக் கன்செப்ஷன் வந்து ஸ்மால் சைஸ்னா கம்மி, எஸ்எம்எல் அப்படின்னா கம்மியாக இருக்கும். நம்ம XXL வரைக்குமே அந்த ரேட்டு தான் கொடுத்துட்ருக்கோம். ஏன் நம்மளால் அப்படி கொடுக்க முடியுதுன்னா, ஏன்னா வந்து நம்மளோட ஓன் யூனிட்டு, நம்மளோட ஓன் மேனுஃபேக்சர், நம்ம வந்து ஃபேப்ரிக் சோர்ஸிங்லேருந்து எல்லாமே வந்து நம்ம வந்து யார்ட்டையும் வந்து வாங்கி பண்ணுறதில்ல. ஃபேப்ரிக் சோர்ஸ் பண்ணதுலேருந்து கட்டிங்லேருந்து ஸ்டிச்சிங் பேக்கிங் வரைக்கும் என் டு நம்ம யூனிட்டில் நடக்கிறதால. ஸோ இந்த ஆஃபரில் கொடுக்க முடியுது, வேறு யாராலையும் அதனால் இந்த ஆஃபரில் கொடுக்க முடியாது. சரிங்க சார், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க நீங்கள் தான் மேனுஃபேக்சர், ஸோ அதனால தான் இவ்வளோ ரேட் கம்மியாக கொடுக்குறதா சொன்னீங்க. சரி, நீங்கள் இது இல்லாமல் வேற என்ன பண்ணிட்டுருக்கீங்க? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பல்க் குவான்டிட்டி எடுக்க போகிறாங்க, ஒரு சில பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, கடை வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க? நம்ம வந்து டிஷர்ட் மட்டும் இல்லை, சொன்ன மாதிரி வந்து நம்ம ஷர்ட்டு, ட்ராக்ஸு, ஸோ காட்டன் ஃபேண்ட்டு, ஜீன்ஸ் ஃபேண்ட்டை தவிர்த்து மிச்சம் எல்லா ஐட்டமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஜீன்ஸ் நம்ம பண்ணுறதில்ல, ஸோ அதேமாதிரி காட்டன் ஃபேண்ட்டு நம்ம பண்ணுறதில்ல. அதை தவிர்த்து லைக்ரா ஃபேண்ட்லேருந்து ஸோ டிஷர்ட்ஸு, ட்ராக்ஸ், ஜிம்ஸ் வேரு, ஸ்போர்ட்ஸ் வேரு, ஸோ இது எல்லாமே ட்ரைஃபிட்டு, இது எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து ரீட்டெயில், அதனால தான் ரீட்டெயிலில் வந்து அந்த காம்போ ஆஃபரில் எதாக இருந்தாலும் காம்போ ஆஃபரில் என்னால் கொடுக்க முடியுது. ஸோ மினிமம் மார்ஜின், ஸோ ஒரு காம்போ ஆஃபர், அந்த ப்ராஃபிட்டில் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி ஹோல்சேலர், அதாவது வந்து எதாவது கடை வச்சுருக்காங்க, இல்லை வந்து அவங்க டேரெக்டாக என்கிட்ட வாங்குறவங்க, என்ன பெனிஃபிட்னா அவங்க வந்து டேரெக்டாக ஹோல்சேலர்கிட்ட வாங்கல, ஸோ ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட வாங்குறாங்க. ஸோ ஹோல்சேலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்ககிட்டருந்து வாங்கி ஒரு 10 ருபீஸ் இல்லை 15 ருபீஸ் இல்லை 20 ருபீஸ் மார்ஜின் வச்சு அவங்க ஹோல்சேலில் விற்பாங்க. ஸோ நீங்கள் டேரெக்ட் மேனுஃபேக்சர்கிட்டேருந்து வாங்குறதால வந்து உங்களுக்கு அந்த 20 ருபீஸ் கட் ஆகும். ஒரு ஷர்ட்டுக்கு 20 ருபீஸ், ஒரு வந்து 100 ஷர்ட் எடுக்கிறீங்கன்னா அதே உங்களுக்கு வந்து 2000 ரூபா காஸ்ட் சேவிங் ஆகிடுது. ஸோ அந்த அது அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஒரு ஹோல்சேல்கிட்டேருந்து வாங்குறதுக்கும் ஒரு மேனுஃபேக்சரங்கிட்டும் வாங்குறதுக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. சரிங்க சார், இப்போ வந்து மொத்தமாக எடுக்கிறவங்களும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க. இப்போ வந்து நிறைய பேர் பார்த்துட்ருப்பாங்க வீட்டு தேவைக்கு தேவைப்படும் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு எப்படி கொடுக்கும்? ரீட்டெயிலில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து ஹோல்சேலில் கொடுக்குற ப்ரைஸ் நம்ம ரீட்டெயிலில் கொடுக்க முடியாது, கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா ஹோல்சேலில் எடுக்கிறவங்களுக்கு ஒரு 100 பீஸ், 150 பீஸ் எடுப்பாங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம அதே ப்ரைஸ் ரீட்டெயிலில் கொடுக்க முடியும். பட் ஆனால் ரீட்டெயிலில் டெஃபினட்டாக மார்க்கெட்லேயே ரொம்ப கம்மியான பெஸ்ட் குவாலிட்டி நம்ம ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஆமாம். ஸோ ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 5 பாப்கார்ன் டிஷர்ட் 1099 கொடுத்துட்ருக்கோம். அது வந்து மார்க்கெட்டில் வந்து டெஃபினட்டாக அந்த ப்ராடக்ட் இந்த சைஸிங்க்கு எங்கேயுமே கிடைக்காது. ஆனால் ஸோ
சப்போஸ் அவங்க வந்து லாங்கில் இருக்கீங்க, வீடியோ பார்க்குறவங்க வந்து லாங்கில் இருக்காங்க, ஸோ சென்னையிலேருந்து இல்லாமல் கொஞ்சம் வெளியே இருக்காங்க, ஸோ வந்து வாங்க முடியாது அப்படின்றவங்களுக்கு, ஸோ இன்ஸ்டாகிராமும் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் நம்மக்கிட்ட அஃபிஷியல் அக்கௌண்ட் இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து கொரியர் போட்டு விட்ருவோம். ஸோ இதுதான் வந்து இப்போ டிஸ்பேச்சுக்கு ரெடியாக இருக்கிறது. ஸோ இப்படி தான் நாங்கள் சேஃபாக பேக் பண்ணி டிஸ்பேச் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி வந்து பக்காவாக பேக் பண்ணி. ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து இது திருச்சி, ஸோ இது வந்து திருச்சி போகுது. ஸோ இது கேரளா, இது ஒரு கேரளா கஸ்டமர். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது சென்னை, சென்னையிலே போகுது, சென்னையிலே போகுது. ஸோ இது மதுரை, மதுரை. ஓகேங்களா. ஸோ தர்மபுரி. ஸோ இது மாதிரி வந்து ஓவராலாக வந்து ஆர்டர் வந்து என்ன ஆர்டர் இருக்கோ அதை வந்து நம்ம டிஸ்பேச் பண்ணிடுறோம். ஸோ அதனால் கஸ்டமர் இங்கே தான் வாங்கணும், சென்னையில் தான் இருக்கிறவங்க தான் வந்து வாங்கணும்னு இல்லை. ஸோ பேன் இந்தியா, இந்தியாவுக்குள்ளே வந்து நம்ம எங்கேனாலும் அதை டெலிவரி பண்ண முடியும். சார் டெலிவரின்னு சொன்னது ஞாபகம் வருது, இப்போ எப்படி சார் ஃப்ரீயாக பண்ணுறீங்களா இல்லை அவங்க எப்படி பண்ண முடியும்? இல்லை நம்ம டெலிவரி வந்து கண்டிப்பாக ஃப்ரீ இல்லை. நான் ஏன்னா மற்றவங்கள மாதிரி வந்து இல்லை டெலிவரி ஃப்ரீன்னு சொல்லி, நத்திங் கம்ஸ் ஃப்ரீன் ஃப்ரீ. ஆக்சுவலாக யா எதுவுமே ஃப்ரீ இல்லை. ஏதோ ஒன்று ஃப்ரீன்னு கொடுக்குறாங்கன்னா அது ஹிடன் சார்ஜஸ் இருக்கும் கண்டிப்பாக, எதுலேயே ஒன்று ப்ராடக்டில் ஏற்றிருப்பாங்க இல்லை ஏதோ ஒன்று அது. ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டான பிஸ்னஸ் இது. ஓகேங்களா. ஸோ நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், என்ன பெஸ்ட் கொடுக்க முடியும் அதை வந்து பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு சொல்லிவிடும். ஸோ டெலிவரி கண்டிப்பாக ஃப்ரீ கிடையாது. ஸோ வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஸோ மேக்ஸிமம் சென்னைக்குள்ளனா ஒரு 49 ருபீஸு, ஸோ வெளியேனா ஒரு 75 ருபீஸு. ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் 100 ருபீஸ்க்குள்ளே வந்து நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 பாப்கார்ன் டிஷர்ட் ஆர்டர் பண்ணுறீங்களே வெயிட்டே 1.5 கிலோ வந்துடும். ஸோ வந்து அந்த 1.5 கிலோ, ஸோ டெலிவரி ஃப்ரீன்றது வந்து கொரியர் வந்து யாருமே நம்ம கொரியர் பார்ட்னர் எக்ஸ்பிரஸ் பியோ இல்லை யாராக இருந்தாலும் வந்து ஃப்ரீயாக எடுக்க போகிறதில்ல, அவங்களுக்கு சார்ஜ் தான். ஸோ அந்த வந்து ப்ராடக்ட் விற்கிறவங்க அந்த சார்ஜை வந்து உங்கள் ப்ராடக்ட் காஸ்ட்டில் தான் ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் டெஃபினட்டாக வந்து நான் அப்படி சொல்ல மாட்டேன், கொரியர் ஃப்ரீன்னு சொல்ல மாட்டேன். ஸோ என்ன வெயிட்டான சார்ஜாக வந்து அது கஸ்டமர் பேர் பண்ணணும். ஸோ ரீட்டெயிலுக்கு இது. ஸோ இப்போ ஹோல்சேலுக்கு ஆர்டர் பண்ணுறாங்க, ஒரு 150 ஷர்ட் ஆர்டர் பண்ணாங்க இல்லை ஒரு 50 ஷர்ட் ஆர்டர் பண்ணாங்கன்னா, ஸோ எந்த ட்ரான்ஸ்போர்ட் வேணுமோ, ரதிமினோவோ எம்எஸ்எஸ்ஸோ கேபிஎனோ என்ன ட்ரான்ஸ்போர்ட் வேணும்னு சொல்கிறாங்களோ அவங்க நியர்பை ட்ரான்ஸ்போர்ட் சொல்லிட்டிங்கன்னா ஸோ நம்ம பண்டில் போட்டலாம். ஸோ அப்போ மொத்தமாக வாங்கும்போது என்ன உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் ஒரு டிஷர்ட்டுக்கு 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி வரப்போகுது. ஸோ அது ஹோல்சேலுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ எந்த ட்ரான்ஸ்போர்ட் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டு கொடுக்கலாம். நீங்கள் சொன்னீங்க அது வந்து ஓவர் ஷ்ரிங்கேஜ் ஆகும், ஒரு 2-3 வாஷ் எடுத்தோடனே ஷ்ரிங்கேஜ் ஆகும். ஸோ அது மாதிரி இல்லாமல் நம்ம டோக்கோ லைக்ரான்றது இதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் இது ஃபுல்லாகவே கலர் ஷர்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இதில் ஒரு 15-16 கலர்ஸ் இருக்குது. இதில் 3 ஷர்ட் வந்து 1099 கொடுத்துட்ருக்கோம். 3 ஷர்ட் வெறும் 1099. ஸோ சைஸ் வந்து MLXL XXL வரைக்குமே அதே ப்ரைஸ் தான், அதே ப்ரைஸ் தான். ஸோ இது வந்து உங்கள் டோக்கோ லைக்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா லைக்ரான்றது வந்து நார்மலாக வந்து சம்மருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு உடம்புலாம் எரியும். ஓகேங்களா. டோக்கோ லைக்ரான்றது வந்து பியூர் காட்டன் மிக்ஸ்டு, உங்களுக்கு 100% ஷ்ரிங்கேஜ் மெட்டீரியல் ஆகவே ஆகாது இந்த மெட்டீரியல். ஸோ அந்த ஃபேப்ரிக் நீங்கள் டச் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். கண்டிப்பாக, ஆமாம் ஆமாம். ஓகேங்களா. ஸோ இது இதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ மேனுஃபேக்சர் இந்த மாதிரி ஷர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அயன் பண்ணால் அப்படின்னா கொஞ்சம் சுருங்கின மாதிரி ஆயிரும், அந்த மாதிரி அது மாதிரிலாம் வாய்ப்பே இல்லை. இது அதான் இது பேர் டோக்கோ லைக்ரா. ஸோ இது என்ன பண்ணுவோம்னா நாங்கள் பயோ வாஷ் பண்ணிவிட்டு வாஷிங், மோஸ்ட்லி லைக்ரா வந்து வாஷிங் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. சாஃப்ட்னர் வாஷ்னு சொல்லுவாங்க அதை. ஸோ சாஃப்ட்னர் வாஷ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வாஷ் பண்ணி அயனிங் பண்ணி தான் வந்து எங்ககிட்ட எண்ட் ப்ராடக்ட்டே வரும். சரி, ஓகே. ஸோ ஹோல்சேல் பண்ணுற ஹோல்சேலுக்கு வந்து இதே மாதிரி சைஸ் 15 கலர்ஸ்னா MLXL சைஸு. ஸோ என்ன கலர்ஸு அவங்க வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதனால் வந்து ஸோ சப்போஸ் வந்து ஏதோ ஒரு அவங்களோட பிராண்ட் போட்டு வேணும் அப்படின்னாலும் நம்ம ஓன் யூனிட் இருக்கிறதால ஸோ ஒரு ஒரு 1200 பீஸ் கொடுத்தாங்கன்னா அது அவங்க பிராண்ட் போட்டே கூட நம்ம பண்ணி தரோம். வந்து சப்போஸ் இப்போ ஒருத்தவங்க KFC வச்சுருக்காங்க, அவங்களோட பிராண்ட் எம்ப்ளாயிக்கு வந்து இன்னும் அவங்கள டேக் போட்டு தேணும், இல்லை எம்ப்ராய்டிங்லாம் வந்து எம்ப்ராய்டிங் போச்சஸில் வந்து அவங்க எம்ப்ராய்டிங் போட்டு வேணும் அப்படின்னா ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுத்துடலாம். வேறு என்ன இருக்குது அவங்ககிட்ட? வேறு வந்து நமக்கு வந்து பியூர் காட்டன் செக்டு. ஸோ செக்டு லவர்ஸ் வந்து எப்போவுமே ரெகுலராக இருப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ செக்டு மட்டும் நம்மக்கிட்ட வந்து M2 4XL வரைக்கும் சைஸ் இருக்குது. 4XL வரைக்கும். ஆமாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 4XL வந்து நிறைய பேருக்கு ஷர்ட்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. இது 3XL ஷர்ட்டு. ஸோ நீங்கள் செஸ்ட் சைஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் 46.
ஓ ஆமாம் கண்டிப்பாக ரொம்ப பிராடாக இருக்கும் போட முடியும். ஆமாம் ரொம்ப ஃபேட்டாக. ஸோ நிறைய பேர் அந்த ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு வந்து ஷர்ட்ஸ் நிறைய இடத்துல கிடைக்காது, எனக்கே தெரியும் அது வந்து. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க பிக் சைஸ் தாங்க பிக் சைஸ் தாங்க அப்படின்னு. ஸோ இது வந்து 3-4XL இது வந்து 4XL. ஓகே, செக்கடில் மட்டும் நம்மக்கிட்ட எப்போவுமே M2-4XL வரைக்கும் சைஸ் அவைலபிளாக இருக்கும். ஆமாம், ப்ரைஸிங் வந்து வெறும் 3000 கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது எதனால 4XL கன்செப்ஷன் சார்ஜ் வந்து கன்செப்ட் ஒரு ஷர்ட் தைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4XL வாங்கினா 2.5 மீட்டர் வாங்க வேண்டியது இருக்கும் அவங்க. ஸோ அதை வந்து மீட்ரு ஃபேப்ரிக் காஸ்ட்டே ஆல்மோஸ்ட் லைக் உங்களுக்கு வந்து 250-300 வந்துடுது. ஸோ அதுலேருந்து ஸ்டிச்சிங் சார்ஜஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் வந்து ஓவரால் வந்து 3 ஷர்ட் M2-4XL வரைக்கும் 3 ஷர்ட் 999 வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஷர்ட் வந்து பிரிண்டட் ஷர்ட்ஸ், இது வந்து 3 ஷர்ட் 1100 கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது இது கூட வந்து ஷார்ட்ஸ் கேஷுவலாக வந்து வியர் பண்ணுறவங்க வந்து ஷார்ட்ஸ் போட்டு போட்டாலே இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இது இது வந்து ரொம்ப கம்ஃபர்டான, இது பேர் வந்து ரேன் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்து கொடுக்குறீங்க 1000-3000 ஷர்ட் வந்து 1100 கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது வந்து இது வந்து பார்ட்டி வியர் ஷர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபேப்ரிக் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும். ஸோ ஒரு 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 ஆமாம் ஒரு ஷைனிங் மெட்டீரியலு, டிசைனர் பட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் இதில். ஸோ ஓகேங்களா, இது வந்து 2 ஷர்ட் வந்து 1100 கொடுத்துட்ருக்கோம். இட்ஸ் சிங்கிள் ஷர்ட் வந்து 850-950 கொடுக்குறது. நாங்கள் ஒரு சிங்கிள் ஷர்ட் வந்து வெறும் 550 கொடுத்துருக்கோம். ஆமாம், இதில் வந்து M-லேருந்து 2XL வரைக்கும் சைஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். ஸோ அதாவது நம்ம ஸ்பெஷாலிட்டி வந்து டெனிம் ஷர்ட்ஸ். ஸோ டெனிம் வந்து எங்கேயுமே கிடைக்காத ஃப்ளேவர்லாம் நம்மக்கிட்ட கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து லைட் பண்ணி இது வாஷிங்கில் இறக்குறது, கலர் இறக்குறது ஆக்சுவலாக. ஸோ வந்து இந்த வந்து கன்சைன்னு சொல்லுவோம் இந்த மெட்டீரியலை. ஸோ இது இதில் வந்து ஒரு கலர்ஸு, ஸோ இந்த இடத்துல ஒரு கலர்ஸு. ஸோ இது வந்து ஒரு டிஷர்ட் போட்டுட்டு வெளியே வந்து இது போடுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 2 ஷர்ட் டெனிம் ஷர்ட்டு 1000 கொடுத்துட்ருக்கோம். ஸோ L-XL-XXL இருக்கும். ஸோ இதில் கலர்ஸ், ஸோ அது இல்லாமல் லைக் இதுலேயே டெனிம்லேயே லைக்ரா இருக்குது, பிரிண்டட் இருக்குது. மாதிரி பசங்க வந்து விரும்பி போடுறது இந்த மாதிரி டபுள் பேக்கெட்ஸ், இந்த மாதிரி வந்து டோன் ஷர்ட்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ அந்த ஷர்ட்ஸு நம்மக்கிட்ட எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ டபுள் பேக்கெட்ஸில் வந்து 2 ஷர்ட் 1000 கொடுத்துட்ருக்கோம் நம்ம. ஸோ இதில் வந்து M-L-XL-XXL வரைக்கும் சைஸ் இருக்குது. ஸோ கலர் சார்ட் வந்து இது ஃபுல்லாகவே கலர் சார்ட். ஸோ கார்ட்ரேட் மெட்டீரியல், ஸோ டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல் இதெல்லாம். இதெல்லாம் வந்து கார்ட்ரேட்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கார்ட்ரேட் மெட்டீரியலு. ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஷர்ட்டுக்கு மேலே ஒரு பேச்சிங் கொடுத்துருக்கோம், அது கீழே வந்து ஒரு டோன் கொடுத்துருப்போம். ஸோ ஆப்பிள் கட்டில் பாட்டம்லேயும் ஒரு டோன் கொடுத்துருக்கோம். ஸோ இது வர மாட்டேன் பேக்கெட்ஸில் மட்டும் ஒரு ஒரு 15-20 டிசைன். ஸோ அது இல்லாமல் இன்னும் ஃபங்கியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ரிண்டட் ஷர்ட்டு. ஸோ ப்ரிண்ட் லவ்வர்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து இது மாதிரிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. எங்கேயாவது வெக்கேஷனாக போடுறவங்க நம்ம ரிச்சாக இருக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க டெஃபினட்டாக இந்த மாதிரி ஷர்ட்ஸ்லாம் இதை ட்ரை பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. இதெல்லாம் நம்ம 550 கொடுத்துட்ருக்கோம் நம்ம. ஆமாம், ஸோ அதே மாதிரி வந்து டபுள் பேக்கெட்லேயே டிஃப்ரெண்ட் பேச்சஸ்ஸு. ஸோ பிளாக்கு இது, ஸோ கான்ட்ராஸ்டாக கீழே கீழே வந்து பிளாக் கொடுத்துருக்கோம், அதில் பிரிண்டிங்கு. ஸோ கான்ட்ராஸ்டாக மேலே ஒரு கலர்ஸ். ஸோ இது வந்து இது மாதிரி வந்து டபுள் பேக்கெட்ஸில் நம்மக்கிட்ட ஆஃபர்ஸ் எப்போயுமே இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஃபோட்டோஷூட் போகிறவங்க, ஸோ அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக ஆங்கிள் எக்ஸாக்டாக ஆங்கிள் ஃபிட்டிங்கில் ஃபேண்ட் வேணும்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி பெல்பெரி ஃபேன்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள், அது பெல்பெரி ஃபேன்ஸ். ஸோ இது என்ன பண்ணுவோன்னா கரெக்டாக இது வந்து ஃபேப்ரிக்கே ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. ஓகேங்களா, ஸோ இது என்ன பண்ணணும்னா கீழே வந்து லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து டில்ட் பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பக்க ஆங்கிள் ஃபிட்டில் எல்லோரும் போடலாம், எல்லாருமே எல்லாருமே போடலாம். ஸோ இது வந்து நார்மலாக வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் வந்து எங்கேயுமே கிடைக்காது, மும்பை டெல்லி மார்க்கெட்டில் தான் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து ஓன் மேனுஃபேக்சர், இது ஒரே சைஸ் தான் வருங்களா? இதில் வந்து 28-38 வரைக்கும் சைஸ் இருக்குது. சைஸ் 28-38. ஸோ அதே மாதிரி காட்டன் ஃபேன்ஸு கீழே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே காட்டன் ஃபேன்ஸு. ஸோ காட்டன் ஃபேன்ஸ் வந்து 2 ஃபேண்ட் 0-28 வரைக்கும் இருக்குது. 42ன்றது வந்து 3XL-4XL போடுறவங்க, அதுவுமே 2 ஃபேண்ட் 1100 கொடுத்துட்ருக்கோம் காட்டன் ஃபேண்ட்டு. ஓகே, லைக்ரா ஃபேன்ஸ் அது ஃபுல்லாகவே கலர்ஸு. ஸோ வந்து ஹெவி ஸ்ட்ரெச் மெட்டீரியல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரெச், 100% ஸ்ட்ரெச் மெட்டீரியலு. உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து ஒன்றுமே ஆகாது, ஸ்ட்ரெச்சிங்லாம் ஒன்றுமே ஆகாது. ஸோ 100 வாஷ் வரைக்கும் இதை வந்து கேரண்டி இதெல்லாம். ஸோ இது வந்து 3 ஃபேண்ட் 1000 கொடுத்துட்ருக்கோம். ஓகே, சைஸ் வந்து 28-40 வரைக்கும் இருக்குது நம்மக்கிட்ட லைக்ரா ஃபேன் சைஸு. ஜீன்ஸ் வந்து நம்மக்கிட்ட எப்போவுமே ட்ரெண்டிங்கான ஜீன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து இப்போ பசங்க வந்து டோன் ஜீன்ஸு, ஸோ டபுள் பேக்கெட்ஸு, கார்கோ, 6 பேக்கெட் ஜீன்ஸ், 12 பேக்கெட் ஜீன்ஸ் அந்த மாதிரிலாம் விரும்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்டிங்கான ஜீன்ஸ் நம்மக்கிட்ட எப்பவுமே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோன் ஜீன்ஸ். ஸோ இது வந்து
அதாவது இப்போ இருக்கிற பசங்க வந்து ரொம்ப இந்த ஒரு ரீல்ஸ் பண்ணும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு அவுட்ஃபிட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஃபங்கியான அவுட்ஃபிட் டெஃபினட்டாக ட்ரை பண்ணும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆமாம். ஸோ அதில் கலர்ஸ், ஸோ ஜீன்ஸ் கலர்ஸ் வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கும் நம்மக்கிட்ட. ஸோ அதே மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பேச்சிங்லேருந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஃபெடரேஷன் ஆஃப் டெனிம்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு ஒரு 12 பேக்கெட் ஜீனு. ஓ 12 பேக்கெட் வரும். ஆமாம். ஸோ சரி ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 12 பேக்கெட் ஜீன் இது. ஸோ இது ஒரு வைப்ரண்ட் கலர், இது ஒரு 6 to 7 கலர்ஸ் வரைக்கும் இருக்குது இதில். வேறு இதிலே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் காட்டுறோம் பாருங்கள், ஜீன்லேயே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபங்கி இதெல்லாம் வந்து பிளாக் ஷர்ட்டுக்கு போட்டால் சூப்பராக இருக்கும், பிளாக் ஷர்ட். ஸோ இந்த மாதிரி கலர் ஜீன்ஸ் கலர்ஸ் வந்து எங்கேயும் கிடைக்காது. மோஸ்ட்லி நம்மக்கிட்ட வந்து ட்ரெண்டிங் ஆர்டிக்கல் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம வச்சுருவோம். ஸோ இது மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஃபங்கி ஜீன்ஸ் வந்து 28 to 36 வரைக்கும் இருக்கும். ஸோ நார்மலாக 38-40 வந்து இந்த மாதிரி ஃபங்கி மாடல் யூஸ் பண்ண மாட்டாங்க ரொம்ப. அதனால் வந்து 28 to 36 வரைக்கும் அவைலபிள் இருக்கும். 38 to 40 வரைக்கும் வந்து ரெகுலர் ஃபிட்டிங்கு ஆங்கிள் ஃபிட்டிங் ஜீன் பக்காவாக இருக்கும். இன்ஸ்டாவில் ரீல் பண்ணுறவங்கலாம் இந்த மாதிரி ஃபேஷனாக இருக்குன்னு சொன்னீங்க. சரி, இன்றைக்கி வந்து சினிமா நிறைய பேர் ஆக்ட் பண்ணிருக்காங்க, ஏதாவது துணை நடிகர் சைட் ஆக்டர் பண்ணிட்டுருக்காங்க, அவங்களுக்கு இதுவும் வச்சுருக்கீங்களா? ஆமாம், நாங்கள் அதாவது நாங்கள் வந்து ட்ரெண்ட் செட்டர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ என்ன, நாங்கள் ஓன் மேனுஃபேக்சர்னா டிசைனிங் டீம் தனியாக இருப்பாங்க. ஸோ அவங்க டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் நிறைய ஃபிலிம் ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கெலாம் ஸ்பான்சரும் பண்ணியிருக்கோம். அது வடர் ஃபோன் ஸ்பான்சர் மாதிரி வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து டெஃபினட்டாக வந்து நம்மக்கிட்டே இருக்கிறது வந்து ட்ரெண்டிங்கான ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணலாம். இப்போல்லாம் கேஷுவலாக எல்லாமே பண்ணுறது எல்லாம் பார்த்தோம். ஸோ வேறு என்ன இருக்குது இது இல்லாமல் உங்கள்கிட்ட ஸ்பெஷலாக? வேறு வந்து இம்போர்ட்டட் ஷர்ட்ஸ். ஸோ இம்போர்ட்டட் ஷர்ட்டுன்றது வந்து இங்கே இருக்கிறது ஆர்டிக்கல் ஃபுல்லாகவே வந்து இம்போர்ட்டட் ஆர்டிக்கல். சரி. ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன ஸ்பெஷாலிட்டினா வந்து இது 100 வாஷ் கேரண்டி ப்ராடக்ட்டு, நான் க்ரஷபிள் ஷர்ட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன தான் வந்து சுருக்கி அயன் பண்ணி சுருக்கி அப்படியே போட்டாலும் அயன் பண்ண தேவையில்ல. அப்படி ஒரு உதறி உதறிட்டு அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக செட் ஆகிடும். சுருக்கம் இருக்காது, சுருக்கம் இருக்காது. மோஸ்ட்லி அந்த ஃபேப்ரிக் வந்து இந்த இந்த ஷைனிங் வந்து உங்களுக்கு 100 வாஷ் ஆனாலும் அப்படியே இருக்கும். உங்களுக்கு கம்ஃபர்ட் தெரியுதுங்களா, உங்களுக்கு ஃபேப்ரிக் தொட்டு பார்க்கும் போதே அந்த ஃபீல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்கு. ஸோ இது எல்லாமே வந்து 100 வாஷ் கேரண்டி ப்ராடக்ட் சொல்லுவோம் நாங்கள். ஸோ ஃபுல் லைக்ரா, இது வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஃபுல் லைக்ரா, இது வந்து 100% கேரண்டி லைக்ரா. ஸோ லைக்ராலே வந்து இது இம்போர்ட்டடு. ஸோ 100 வாஷ் கேரண்டி. நீங்கள் வந்து ஷ்ரிங்கேஜ் ப்ராப்ளமோ வாஷிங்கில் ஏதோ ப்ராப்ளமோ இதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ அது இல்லாமல் நம்மக்கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து ட்ராக்லேருந்து ஷார்ட்ஸ்லேருந்து எல்லாமே அந்த ஆஃபர் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் ஷார்ட்ஸ் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஷார்ட்ஸ் வந்து காட்டன் ஷார்ட்ஸ்னால் 4 ஷார்ட்ஸ் 1000, ட்ராக் எடுத்திங்கன்னா 4 ட்ராக் 1000. ஸோ ட்ரைஃபிட் டிஷர்ட்ஸ் எடுத்திங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் எடுத்திங்கன்னா அது 4 டிஷர்ட் 1000. ஸோ ரெகுலர் யூஸ் டிஷர்ட் வந்து 7 டிஷர்ட் 1100. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்போ ஆஃபர் எல்லாமே வரும்போது நம்ம காம்போ மோர் மோஸ்ட்லி வந்து ஜாக்கெட்லேருந்து. ஸோ அதாவது உங்ககிட்ட இருக்க எல்லாமே ஆஃபர்ஸ் தான், ஆஃபர்ஸ் தான். ஒரு காம்போ ஆஃபர், அதாவது சிங்கிள் ப்ராடக்ட் எடுக்கிறவங்க வேறு ரேட், அது ஆக்சுவலாக அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ சிங்கிள் ப்ராடக்ட் ஒரு இல்லை, நீங்கள் 3 ஷர்ட் 1000 கொடுத்தீங்க சொன்னீங்க, அப்போ ஒரு ஷர்ட் வந்து எனக்கு வெறும் 333 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னா நம்மளால் கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து அந்த காம்போ ஆஃபர்ன்றதால தான் நாங்களாம் அந்த ப்ரைஸ் தரோம். இப்போ யாராவது வந்து ஒரு ஒரு இப்போ விஜய் பீஸ்ட் படத்தில் ஒரு ஷர்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்தோடனே மார்க்கெட்டில் ஏதோ ஒரு ட்ரெண்டிங்கான ஆர்டிக்கல் ஏதோ ஒரு எங்கேயாவது பார்த்துருப்பாங்க மூவியில். ஸோ அது மாதிரி வேணும் அப்படின்றவங்க வந்து மார்க்கெட்லேயே கூட ஃபஸ்ட்டு அவங்க இனிஷியலாக கிடைக்காது அவங்களுக்கு. ஸோ அது மேபி விஜய் பீஸ்ட் ஷர்ட் வந்து ஒரு மந்த்துக்கு அப்புறம் எல்லா மார்க்கெட்டில் வரஞ்சி. ஸோ நாங்கள் விஜய் அந்த பீஸ் படத்தில் ஒரு 10 டேஸ்லேயே நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம். படம் வரதுக்கு முன்னாடியே வந்ததுக்கு அப்புறம், படம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த ப்ரோமோவிலேயே வந்து ப்ரோமோ வந்து 10 நாள்லேயே அந்த ஷர்ட்டை நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ அது மாதிரி எந்த செட்டர் தான் நாங்கள், ஆமாம் ஃபஸ்ட்டு செட் பண்ணி அதை மார்க்கெட்டில் ஏன்னா நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி தான் நாங்கள் விடுவோம் அதை. ஸோ அதனால் வந்து என்ன ட்ரெண்டிங் ஆர்டிக்கல் வேணுமோ அது வந்து டெஃபினட்டாக நம்மகிட்ட இருக்கும் எப்போயுமே. ட்ராக்கு ஷார்ட்ஸ்லாம் நிறைய பார்த்தேன், ஸோ அதில் என்னென்ன ஆஃபர் வச்சுருக்கீங்க? ஸோ ட்ராக்கு ஷார்ட்ஸில் வந்து ட்ரைஃபிட் ஷார்ட்ஸ் வந்து காட்டனில் ஸோ 4 ஷார்ட்ஸ் 1000 கொடுத்துட்ருக்கோம். ட்ராக்கும் 4 ட்ராக்கு 1000 கொடுத்துட்ருக்கோம். டிஷர்ட் ட்ரை ஃபிட்ஸ் ஜிம் வேறு அத்லெட்டு, ஸோ வாக்கிங் போகிறவங்க ஜாகிங் போகிறவங்க அந்த மாதிரி வந்து பிக் சைஸ்லாம் வந்து 4 டிஷர்ட் வந்து 1000 கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது வேறு இல்லாமல் காட்டன் ஆஃப் ஷார்ட்ஸ்லாம் வந்து 3 ஷர்ட் 1100. அந்த மாதிரி நம்மக்கிட்ட A to Z மென்ஸ் வியருக்கு தேவையான A to Z வந்து ட்ரெண்டிங் ஆர்டிக்கல், ஜாக்கெட்லேருந்து ஹெவி டெமின்லேருந்து கார்கோஸ்லேருந்து இம்போர்ட்டட் ஷர்ட்ஸ்லேருந்து எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. சார் முக்கியமான கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணலாம் ஓகே தெரியும்,
இப்போ இன்ஸ்டாவில் ஆர்டர் பண்ணாங்க சொன்னீங்க, எப்படி பண்ண முடியும்? இன்ஸ்டாவில் வந்து நம்ம டெய்லியும் ரீல்ஸ் போடுவோம். ஸோ ரீல்ஸ் வந்து என்ன கரண்ட் ஆர்டிக்கல் இருக்கோ நமக்கு டெய்லியுமே அப்டேட் போடுறோம். ஸோ அதில் பார்த்துட்டு ஸோ அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் டீம் கரெக்டாக இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அதில் வந்து நம்ம ஆன்லைன் பேமெண்ட், ஜி பேமெண்ட்டோ இல்லை கார்ட் பேமெண்ட்டோ இல்லை யூபிஐ பேமெண்ட்டோ என்ன பேமெண்ட்டோ அதில் பண்ணிவிட்டு ஸோ அவங்க அட்ரஸ் அனுப்பிச்சிட்டாங்கன்னா ஸோ நான் காமிச்ச மாதிரி முன்னாடி காமிச்ச மாதிரி நாங்கள் கொரியர் போட்டு ட்ராக்கிங் ஐடி அனுப்பிச்சிருவோம். ஸோ சிமிலராக வாட்ஸ்அப்பும், வாட்ஸ்அப்புக்கும் தனி டைம் இருக்குது, இன்ஸ்டாகிராமுக்கும் தனி டைம் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது இன்ஸ்டாகிராமில் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து கால் பண்ணலாம். நம்பர்ஸ், வாட்ஸ்அப் நம்பர், கடையோட லொக்கேஷன் எல்லாமே பயோவில் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் லிங்க், டெலிகிராம் லிங்க் எல்லாமே வாட்ஸ்அப் நம்பரில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஒரு டெடிக்கேட்டட் சேல்ஸ் டீம் இருக்குது. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமோ என்ன டவுட்ஸ் இருந்தாலும், உங்கள் ஆர்டர் ரிசீவ் ஆகலையா இல்லை வந்து ரிசீவ் ஆனதுக்கப்புறம் வந்து எதாவது ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இருக்கு, என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம அந்த நம்பர் கஸ்டமர் கேர் நம்பர் மாதிரி நம்மளுது. ஸோ கால் பண்ணி நம்மக்கிட்ட கேட்டிங்கன்னா வந்து அதுக்கான கிளாரிட்டியோ என்ன வெளியோ அதை நமக்கு சொல்லிவிடுவோம். சரி சரி, இப்போ ரிட்டர்ன் ஆகுது எனக்கு, இப்போ ஒருத்தங்க ஆர்டர் பண்ணிடுறாங்க, பண்ணதுக்கப்புறம் அவங்களை மாடல் பிடிக்கல இல்லை டேமேஜ் இருக்குது அப்படின்னா மாற்றி கொடுத்துருங்களா? டேமேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 100% நாங்கள் பொறுப்பெடுத்துப்போம். ஏன்னா வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணும் போதே வந்து ஒரு ஓப்பனிங் வீடியோ கேட்போம் நாங்கள். ஸோ டெஃபினட்டாக ஓப்பனிங் வீடியோ இருந்துச்சு அப்படின்னா 100% வந்து மணி ரீஃபண்டோ இல்லாட்டி வந்து கஸ்டமருக்கு வந்து அதை ப்ராடக்ட் எக்ஸ்சேஞ்சோ நம்ம பண்ணி கொடுத்துரும். இல்லை எனக்கு டிசைன் பிடிக்கல அப்படின்னா ஸோ யா வி வில் ட்ரை டு ரீப்ளேஸ் இட். ஆக்சுவலாக அவங்க வந்து கொரியர் சார்ஜ் அவங்க பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெஃபினட்டாக வி வில் ட்ரை டு ரீப்ளேஸ் இட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கடை எங்கே இருக்குது அப்படின்னா வந்து மாதவரமில், சென்னை மாதவரமில் இருக்கிற ஃபியூசன் லைஃப் ஸ்டைல். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இன்ஸ்டாவில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணலாம், ஆனால் அதுபோல் டெலிகிராம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எந்த சட்டையாக இருந்தாலும் சரி, ஃபேண்ட்டாக இருந்தாலும் சரி, வேறு ட்ராக் எது நீங்கள் ஆர்டர் பண்ண நினச்சாலும் சரி, ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இன்ஸ்டா பண்ணுங்கள், அவங்க இன்ஸ்டா டெய்லி அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. பாருங்கள் உங்களுக்கு அந்த மாடல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் உடனே வந்து அவங்களுக்கு அப்டேட் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 20% போயிட்டுருக்கு வெளியூருக்கு போகுது, அதாவது திருநெல்வேலி, மதுரை, ஸோ இந்த மாதிரி இவர்கள் அனுப்பிட்டு இருக்காங்க கொரியரில். ஸோ நீங்கள் கேட்குற அட்ரஸ்க்கு உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சு வச்சுருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இவங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கோம். ஸோ கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் பயனுள்ள. ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் கூட இருக்குது, பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு நல்ல பதிவில் வேறு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெளியே போகிறது உங்கள் நண்பன் பாய் ஃப்ரெண்ட் பாய்.